2019 ஓட முடிவில் வவ்வால பச்சையா சாப்பிட்ட ஒருத்தனால சைனால ஒரு டெட்லியஸ்டான வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. ஆனா அது அப்போதைக்கு யாருக்கும் தெரியல. எல்லாரும் நியூ இயர்க்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தேங்க்யூ ஃபார் த லெசன்ஸ் 2019, நம் ரெடி 2020 ஸ்டேட்டஸ் போடுறாங்க. நிறைய ஜோசியக்காரங்களா 2020 ஒரு அமோகமான வருடம், இந்த வருடம் அனைவரும் எந்த குறையுமின்றி செல்வ செழிப்புடன் நீடோடி வாழ்வார்கள், வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சரியான ஒலே ஒலே ஒலேதான். அப்புறம் நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட கனவு, பாவம் அது கனவாவே போயிருச்சு. எப்படி ஸ்டார்ட் ஆன வருஷம் மூணாவது மாசத்திலேயே கரும மிஷின்ல கையை கொடுத்த மாதிரி புலி புலின் புலிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் அந்த கார்பரேட் காரணங்க வேற, ஆன்டிவைரல் மாஸ்க்ல இருந்து ஆன்டிவைரல் ஷர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்தானுங்க. இது ஷர்ட் இல்ல, சயின்ஸ். அட கடவுளே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, நமக்கெல்லாம் யார் வீடியோ தர போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. 2021 வருது, கொரோனா வைரஸ் கேசஸும் கம்மியாகுது, வேலைக்கு போறாங்க, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்க. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதுன்னு பெருமூச்சு விடும்போது கத்தி போய் வாழ் வந்ததுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 50 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 5000 கடந்திருப்பது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறுபடியும் மாஸ்க், மறுபடியும் சோசியல் டிஸ்டன்சிங், மறுபடியும் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவு. சாரி 12th. சோ இதுக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா, கொரோனா வைரஸ்யா இந்தியா விட்டு போகவே மாட்டேங்குது. இந்த கொரோனா வைரஸ் எப்ப நம்ம இந்தியா விட்டு போகும், ஒருவேளை போகவே இல்லனா என்ன ஆகும், இதுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் கணேஷ் கிராவ், திஸ் இஸ் ரேண்டம் பீடியா. டாபிக் போலாம். ஒருவேளை இந்த COVID-19 போகவே இல்லைனா என்னாகும் நீங்க நினைக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னடா சொல்றேன், நம்ம தான் வெற்றி நட போட்டுட்டு இருக்கமே, அதான் வேக்சின்லாம் வந்துருச்சு அதெல்லாம் போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சா அது தப்பு இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி COVID-19 நம்ம கூடவே செட்டில் ஆகவும் கொஞ்சமோ இல்லை நிறையவோ கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த கொஞ்சம் நிறைய ஆகிறதும் நிறைய கொஞ்சம் ஆகிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த சேஃப்டி மெசர்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்றது கிடையாது. மாஸ்க்லையும் சரி, சோசியல் டிஸ்டன்சிங்லையும் சரி. அண்ட் இந்த மாஸ்க்னு வரப்ப நிறைய பேர் முன்வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, எல்லாராலையும் N95 வாங்கி போட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம யூஸ் பண்ற காட்டன் மாஸ்க் எல்லாம் அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது, அது போடுறதும் ஒன்று தான் போடாததும் ஒன்று தான் அப்படின்றது தான். ஸோ அவங்க சொல்றதுலையும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா ஒரு கொரோனா வைரஸோட அளவு வந்துட்டு 0.1 0.5 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு சின்னது. நார்மலா லேப்ல இருக்கிற மைக்ரோஸ்கோப் வச்செல்லாம் பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த ஆட்டம் லெவல்ல ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, அவங்க யூஸ் பண்ற எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் கொரோனா வைரஸை நம்மளால பார்க்கவே முடியும். ஆனா நம்ம யூஸ் பண்ற காட்டன் மாஸ்க்ல உத்து பார்த்தாலே ஓட்ட தெரியும். சோ இதால எப்படி அவ்வளவு சின்ன வைரஸை தடுக்க முடியும் அப்படின்றதான் கேள்வி. அண்ட் அதுக்கான பதில், முடியும். எஸ், 100% முடியாது, பட் பாதிக்கு மேல ரிஸ்க் கம்மியாகும். சோ எப்படின்னா, நம்ம பேசும்போதோ இல்ல தும்பும்போதோ நம்ம கிட்ட இருக்கிற வைரஸ் மெயினா ரெண்டு விதத்துல வெளிவரும், ஒன்னு ஏரோசால், இன்னொன்னு டிராப்லெட். இந்த ஏரோசால்ன்றது கிட்டத்தட்ட ராவான வைரஸ், நம்ம மூச்சு விடும்போது வெளிவரது. இதை காட்டன் மாஸ்கால பெரிய அளவுல தடுக்க முடியாது, பட் இந்த டிராப்லெட்ன்றது அப்படி கிடையாது. ஒரு சிங்கிள் டிராப்லெட்ல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வைரஸ் ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த ஏரோசால் மூலமா வெளியேற வைரஸை விட இந்த டிராப்லெட்ஸ் மூலமா வர வைரஸ் தான் அதிகமா இருக்கும். சோ தனித்தனியா காத்து மூலமா வெளியேற வைரஸ் வேணா ஒரு காட்டன் மாஸ்கால தடுக்க முடியாம இருக்கலாம், பட் கோடிக்கணக்கான வைரஸ் ஸ்டாப் ஆகிருக்கிற ஒரு டிராப்லெட்டை கண்டிப்பா ஒரு காட்டன் மாஸ்கால தடுக்க முடியும். அண்ட் அது 50% எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல ஒருத்தர் மட்டும் மாஸ்க் போடும்போது தான் இந்த 50% எஃபெக்டிவ். இதே அங்க இருக்கிற எல்லாரும் மாஸ்க் போட்டா 75% மேல கூட எஃபெக்டிவா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போ, ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டுருக்காங்க. ஒரு மாஸ்க் உள்ள இருந்து வெளியே போறது மட்டும் ஃபில்டர் பண்றது கிடையாது, வெளியே இருந்து உள்ள வரதையும் ஃபில்டர் பண்ணும். சோ இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தும்பும்போது அவங்க போட்டிருக்கிற மாஸ்க்லயே 50% ஃபில்டர் ஆயிரும். அண்ட் ஆப்போசிட்ல இருக்கிறவரு மாஸ்க் போட்டுருக்கிறதுனால அங்கேயும் ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அண்ட் அது மூலமா நமக்கு 75% ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பட் இதுவே ஒருத்தர் மட்டும் தான் மாஸ்க் போட்டுருக்காங்கன்னா அங்க 50% தான் எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் ஒருத்தருமே மாஸ்க் போடலன்னா அங்க எந்த விதமான ப்ரொடெக்ஷனுமே இருக்காது. சோ ஒரு காட்டன் மாஸ்க் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசம் கிடையாது. அண்ட் அதை தொடர்ந்து வேக்சின். சோ இந்த வேக்சின் நமக்கு எப்ப பலன் தரும்னா, எப்ப மேக்சிமம் மக்கள் வேக்சின் போட்டு மாஸ்க் யூஸ் பண்ணி சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றாங்களோ அப்பதான். ஏன்னா ஒரு கிண்ண பால்ல ஒரு டிராப் லெமன் விட்டா கூட மொத்த பாலும் கிட்டு போயிடும். அதே மாதிரிதான் இதுவும். ஒரு 100 பேர்ல 80 பேர் வேக்சின் போட்டு மாஸ்க் யூஸ் பண்ணி சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணாலும் மீதி இருக்கிற அந்த 20 பேரால வேக்சின் போட்டவங்களுக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பரவ ஆரம்பிக்கும். சோ 100 பேர்ல 80 பேர் சேஃப்டி மெசர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது இப்படி. பட் நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 100 பேர்ல 20 பேர் தான் சேஃப்டி மெசர்ஸையே மெயின்டைன் பண்றோம். சோ நமக்கு எப்படி இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் வேக்சின் போட்டா கொரோனா வராதுன்னு கிடையாது, வேக்சின் போட்டாலும் கொரோனா வரும். பட் அப்படி வந்தாலும் நம்ம இறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேக்சின். அண்ட் வேக்சின் பத்தி பேசும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும், அதுதான் மியூட்டேஷன். இந்த COVID-19 எந்த அளவுக்கு மியூட்டேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஆபத்தும் அதிகமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் ஏற்கனவே 4 டைப்பா மியூட்டேட் ஆயிருக்கு. இப்படி மியூட்டேட் ஆக நம்ம யூஸ் பண்ற வேக்சினோட எஃபிஷியன்சியும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். சோ எப்படி சின்ன வயசுல எடுத்த டிரெஸ் நம்மளால இப்ப போட முடியாதோ, அதே மாதிரி இந்த வைரஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை கொள்றதுக்காக நம்ம கண்டுபிடிச்ச வேக்சின் அது கொஞ்சம் கொஞ்சமா மியூட்டேட் ஆக அந்த வேக்சினோட எஃபிஷியன்சியும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். பட் மொத்தமா எல்லாம் யூஸ்லெஸ்ஸா போகாது. அண்ட் இந்த வைரஸ் மொத்தமா எரடிகேட் பண்ணி 0 கேசஸ்க்கு கொண்டு வந்தாலும் இந்த வைரஸ் ஃபர்ஸ்ட் எப்படி பரவ ஆரம்பிச்சதோ அதே வழியா மறுபடியும் பரவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் COVID-19 பரப்புறது வெறும் வவால் மட்டும் கிடையாது. நியூயார்க்ல இருக்கிற ஒரு டைகருக்கும் நெதர்லாண்ட்ல இருக்கிற ஒரு வகை எலிகளுக்கும் COVID-19 பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு. சோ இந்த COVID-19 சில அனிமல்ஸையும் இன்ஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அண்ட் அனிமல் மூலமா ஒரு வைரஸ் பரவணும்னா அந்த வைரஸ் அந்த அனிமலை இன்ஃபெக்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த வைரஸ் ஒரு அனிமலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஒரு அனிமலால வேற இடத்துல இருக்கிற வைரஸை நம்ம கிட்ட கொண்டு வந்து ஈஸியா சேர்த்த முடியும். அதுலயும் ரொம்ப டேஞ்சர்னா இந்த எலிகள் தான். இந்த அனிமல்ஸ் மூலமா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது பத்தி நான் ஏற்கனவே ஃபுல்லா டீடைலா ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ கார்டிலையும் லிங்க் கொடுக்குறேன், நீங்க டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. சோ ஃபைனலா இந்த COVID-19 எப்பதான் போகும் அப்படின்னு கேட்டா, எப்ப மாஸ்க காதல காயப்படாம மூக்கையும் வாயும் கவர்
ஸ்மார்ட்போனை யூஸ் பண்றோமோ, எப்ப பலாப்பழத்திலையும் வைக்கிற மாதிரி வைக்காம சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்றோமோ, எப்ப மேக்ஸிமம் மக்கள் வேக்சின் போட்டுக்கிறோமோ அப்பதான் இந்த கோவிட் 19 போகும். ஒருவேளை இந்த கோவிட் 19 போகவே இல்லைனா கூட நம்மளால வாழவே முடியாதுன்னு கிடையாது. ஆக்சுவலா இந்த வைரஸ் இவ்வளவு டெட்லியா இருக்கிறதுக்கு காரணம் ஹியூமன்ஸோட பாடி இந்த வைரஸ் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதுலன்றதுதான். ஹியூமன்ஸோட பாடியில ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம் இருக்கு, அதுதான் நம்ம இம்யூன் சிஸ்டம். ஒரு வைரஸ் நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி ஆகும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை டிஃபீட் பண்றதுக்கான ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணும். சோ நம்ம இம்யூன் சிஸ்டம் பவர்ஃபுல்லா இருந்தா நம்ம பாடியிலேயே ஒரு நேச்சுரலான வேக்சின் இருக்கிறதுக்கு சமம். அதுக்குன்னு நான் வேக்சின் போட தேவையில்லைன்னு சொல்ல வரல, பட் இது ஒரு ஃபேக்ட். இதனாலதான் சில கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ல இம்யூனிட்டி பில்டர்ஸ் இருக்கிறதா பில்டப் பண்றாங்க. பட் இந்த வைரஸ்க்கான இம்யூனிட்டி 1-2 நாள்லாம் டெவலப் ஆயிராது, கண்டிப்பா வருஷங்களாகும் நேச்சுரலா ஆகிறதுக்கு. சோ அப்படி ஆகும்போது இப்ப கோவிட் 19 அப்படின்னு பதற நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு கோவிட் 19 வந்தா மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டு போயிட்டே இருப்போம். பட் இது எல்லாத்துக்குமே டைம் ரொம்ப அதிகமா செலவாகும். சோ அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும் இல்லையா. சோ ஸ்டே சேஃப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப். நான் இன்னொரு வீடியோ வரேன், அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் see you later.